செக் அடுத்த சிக்கலில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை ஓகே சொன்ன தமிழக அரசு கடந்த அதிமுக ஆட்சியில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீதான புகார் குறித்து விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி திருவள்ளூர் அரியலூர் என பதினோரு மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டன இவ்வாறு மருத்துவமனைகள் கட்டுவதற்கு மத்திய சுகாதாரத்துறை சில வழிகாட்டுதல்களை வழங்கும் ஆனால் இந்த புதிய பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் இந்த வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது இந்த புகாரை அடுத்து ஆதாரங்களை திரட்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை எடப்பாடி பழனிசாமி மீது விசாரணை நடத்த அனுமதியை கேட்டிருந்தது ஏனென்றால் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்ட காலத்தில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தான் பொதுப்பணித்துறையையும் கவனித்து வந்தார் பொதுப்பணித்துறையின் கீழ் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன எனவேதான் எடப்பாடி பழனிசாமி மீது விசாரணை நடத்த வேண்டுமென்று லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அனுமதி கோரியிருந்தது இதில் இபிஎஸ் மீது மட்டுமல்லாமல் ஒப்பந்ததாரர்கள் அரசு பொறியாளர்கள் என அனைவர் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த இருக்கிறது